லக்ஸரியஸ் இது நம்ம ஃபேமிலி. திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகளின் பட்டியல் காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருகின்ற மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் 10 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 தொகுதிகளின் பட்டியலை காங்கிரசின் தலைமைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது தமிழக காங்கிரஸ். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, திமுக கூட்டணியில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி போட்டியிட இருக்கிறது என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை எண்ணிக்கை இறுதி செய்திருக்கார்கள். இதில் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு வழங்க இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான பட்டியலை அகில இந்திய தலைமைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அனுப்பியிருக்கிறது. டெல்லியிலிருந்து கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் மற்றும் முகுல் வாஸ்னிக் இந்த 10 தொகுதிகளுக்கான சாதகமான விஷயங்கள் குறித்து பேசி வருகிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளை தங்களுக்கு வேண்டும் என்று திமுகவிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் திமுகவிலிருந்து இந்த முறை சில தொகுதிகள் மாற்றப்படலாம் என்று திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழு பேசியிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருச்சி மக்களவைத் தொகுதி ஏற்கனவே மதிமுகவும் கேட்டிருக்கிறார்கள். எனவே திருச்சி, ஆரணி, கரூர் இந்த தொகுதிகள் இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்பில்லை என்று திமுக தரப்பில் பேசியிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இதற்கு மாற்றாக மயிலாடுதுறை, கடலூர், தென்காசி தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதிகளுக்கான பட்டியல் குறித்துதான் அகில இந்திய தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை பரிசீலனை செய்வதற்காக அகில இந்திய தலைமை பேசி வருகிறார்கள். குறிப்பாக தங்களுக்கு இந்த முறை சில தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை திமுகவிடம் பேசி வருவதாக குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக ஆரணி, கரூர் இந்த தொகுதிகளெல்லாம் தங்களுக்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் பேசியிருப்பதாகவும், குறிப்பாக பேச்சுவார்த்தை குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திமுகவிலிருந்து மக்களவை உறுப்பினர் டி ஆர் பாலுவிடம் தொலைபேசி மூலமாக டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பேசியிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. எனவே அதன் அடிப்படையில் தற்போது தொகுதிகளுக்கான பட்டியலை காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை ஆலோசித்து வருகிறது. ஏற்கனவே 4 நாட்கள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் நாளை அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கான பட்டியலை இறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் டெல்லியிலிருந்து தகவல் கிடைத்திருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. ராஜ்குமார். அன்புள்ள கிரியஸ் இது நம்ம ஃபேமிலி.